வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் அது என்னன்னா ரோட் சைட் காளான் மஞ்சுரி நம்ம காளான் வச்சு பிரியாணி அதுக்கப்புறம் குருமா எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனா இன்னைக்கு வீடியோல இந்த காளானை வச்சு ரோட் சைட்ல பண்ற மாதிரியே இந்த மஞ்சுரி பண்ண போறோம் ரொம்ப டேஸ்டா இருக்க போது இப்ப வாங்க இது எப்படி பண்றதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பாத்துடலாம் இந்த காளான் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் 100 கிராம்ஸ் முட்டைகோஸ் எடுத்து அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் நெக்ஸ்ட்டு மைதா மாவு சேர்க்க போகிறோம் 4 டேபிள்ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன் இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள்ஸ்பூன் அளவு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான மசாலா பொடியெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இல்லாட்டி தேவையில்லை ஏன்னா இந்த 2 காயுமே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாலே நம்மளுக்கு தண்ணியே தேவைப்படாது நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷேப் எல்லாம் தேவையில்லை நம்ம ரேண்டமாக போட்டு எடுக்க போகிறோம் பாருங்கள் ஆயில் நல்லா சூடாக இருக்குது இதுக்கு வந்துட்டு ஆயில் கொஞ்சம் சூடாக இருக்கணும் அதுக்குன்னு புகை வர அளவுக்கு தேவையில்லை இப்போ நான் ஸ்பூன் யூஸ் பண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறேன் பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு மஷ்ரூமும் முட்டைகோஸும் வேகறக்கு அவ்வளோ நேரம் எடுக்காது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் நம்ம இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்படியே பக்கோடா மாதிரி கூட நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு நான் எடுத்துடுறேன் இதே மாதிரி நம்ம மற்றதையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் இப்போ வந்துட்டு இது நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம் இப்போதைக்கு இது சைடில் வச்சிடலாம் இந்த எண்ணெய் கடாய் எடுத்துட்டு நான் வேற கடாய் வைக்கிறேன் நம்ம 2 ஸ்டெப் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டோம் இப்போ கடைசி ஸ்டெப் தாளிக்க போகிறோம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன் இது வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண ஆயில் தான் ஆயில் வந்துட்டு சூடாக தான் இருக்குது இப்போது இதில் 1 பச்சை மிளகாய் நான் சேர்க்க போகிறேன் இது வந்துட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுடுறேன் நீங்கள் வேணும்னா பெருசாக கூட போட்டுக்கலாம் அப்புறம் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பூண்டு எடுத்திருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வதக்கிக்கலாம் இப்போது நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறோம் நான் வந்துட்டு 1 பெரிய வெங்காயம் எடுத்து எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதை நான் போட்டுடுறேன் 1 சின்ன கப் அளவு நான் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்ச நேரம் நான் வதக்கியிருக்கேன் இப்போ வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன் உப்பு வந்துட்டு நம்ம பார்த்து சேர்த்துக்கணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல் போகட்டும் இது போதும் ரா ஸ்மெல்லு போயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம்
நான் வந்துட்டு ரெண்டு தக்காளி எடுத்து பியூரி பண்ணி வச்சிருக்கேன். நான் ஆட் பண்ணிடுறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். தக்காளியோட ராஸ்மெல் போகட்டும். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஆயில் எல்லாம் மேலே வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம். இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் கடைசியாக அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மஷ்ரூமில் போட்டிருக்கோம், அதனால இதில் கொஞ்சமாக போட்டால் போதும், இல்லாட்டி ரொம்ப காரமாயிரும். நல்லா வதக்கிடலாம். இப்போ திரும்பவும் கொஞ்சமாக இதில் நான் தண்ணி சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் மூடி வைக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணலாம். இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் ராஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லை. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் நான் சேர்க்குறேன். டொமேட்டோ சாஸ் நான் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி தக்காளியை பியூரி பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் எடுத்து 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் ஊற்றிடுறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா திக் ஆயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த காளான் ரெசிபி கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கணும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது, நான் 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். இது உப்பு போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற காளான சேர்க்க போகிறோம். நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான், இது ஒரு 30 செகண்ட்ஸ் நான் அப்படியே மூடி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரோட் சைடு காளான் ரெசிபி இப்போ ரெடி ஆயிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். பாருங்க, சுட சுட ரெடியா இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு, இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. இப்ப நம்ம பிளேட்ல வச்சிடலாம். பிளேட் ரெடியா இருக்கு. இது எங்க வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் கூட இதை டேஸ்ட் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம ரோட் சைடு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதே டேஸ்ட்ல வந்திருக்கு. அதனால நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆனியனும் கொத்தமல்லி போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். இதோ பாருங்கள், காளான் ரெசிபி ரோட் சைட் டேஸ்ட்லேயே நம்ம கொண்டு வந்துட்டோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பாய், ஹாப்பி குக்கிங், டேக் கேர்.